ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு. நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஐபி அட்ரஸை நம்ம வந்து எப்படி ஹைட் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் நம்மளோட ஐபி அட்ரஸை நான் வந்து ஹைட் பண்ணணும் சொல்கிறேன்னா, நம்ம வந்து நிறைய வெப்சைட்டில் நம்ம வந்து எப்பவுமே கனெக்டடாக இருப்போம். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் அவங்க வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விபிஎன். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து போத் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இது யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணிடும். ஸோ அது மூலமாக நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து யாருக்கும் தெரியாது, நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் ரெண்டு லிங்க்ஸ் தரேன். ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா freehideip.com. இதிலே போனீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹைட் ஆல் ஐபின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4 MB கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி, விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, இதில் வந்து போத் 32 பிட்டுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 64 பிட்டுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட்டபிளில் நீங்கள் வந்து பென் ட்ரைவ் எதுனாலும் நீங்கள் கொண்டு போய் இது இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும், ஹைட் ஆல் ஐபின்னு வரும். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ வந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கண்டினியூ ட்ரையல் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியோட கனெக்ட் ஆக விரும்புகிறீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் தானே இல்லை, நம்ம வந்து டைத்தை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டூன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் கனெக்ட் ஆக விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா கண்ட்ரியோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே சேஞ்ச் எவ்ரின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிறதுனா மாற்றிக்க முடியும். ஸோ அதோட டைமோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட டைத்தை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து வேற ஒரு கண்ட்ரியோட நான் கனெக்ட் ஆகி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெர்மனி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நான் வந்து இங்கே கனெக்ட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. கனெக்டிங் டு சர்வர்னு வரும். ஸோ லொக்கேஷன் வந்து ஜெர்மனி சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் அதன் மூலமாக பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா நீங்கள் இதன் மூலமாக இப்போ வந்து யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா கனெக்டட் கரண்ட் ஃபேக் ஐபின்னு வந்துடும். ஸோ லொக்கேஷன் வந்து ஜெர்மனி, இது முதல்ல கனெக்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு கனெக்டட் மோட் பார்த்தீங்கன்னா டிசிபி டியூனல்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஐபி அட்ரஸ் நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். நான் இங்கே வந்து டைம் செட் பண்ணல. நான் டைம் செட் பண்ணேன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 5 மினிட்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்குல பார்த்தீங்கன்னா ஆட் ஷார்ட்கட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரௌசரோட ஷார்ட்கட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரௌசரையும் இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறது, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைடால் ஐபியை பொறுத்தவரைக்கும் ட்ரையலர்ஸ் தான் தந்திருக்காங்க. ஆனால் விபிஎன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுமே உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ஹைட் பண்ணி தரும். நான் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோவை நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Yeah.